ஜெயம் ரவியின் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். எனது தளபதி விஜயுடைய லியோ படம் பானிடியன் பிலிம் கிடையாதா? என்னங்க சொல்றீங்க? ஆல்ரெடி இந்த படத்தோடைய கிளிம்ஸ் வீடியோ ஷேர் பண்ணும்போதே இது ஒரு பானிடியன் பிலிம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ என்ன ஏது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தளபதி விஜயுடைய இந்த லியோ அப்படிங்கிற படத்தை டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் தான் டிரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலுக்கான ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ சென்னையில் கரண்ட்டாக செகண்ட் ஸ்கெடியூலுக்கான ஷூட்டிங் எல்லாமே போய்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸான லலித் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படின்னு ஆல்ரெடி இந்த படத்துடைய டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லியோ படத்துடைய கான்செப்டை பற்றி சொல்லும் பொழுது, இந்த படம் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமில் தான் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ப்ரொடியூசர் லலித் அவர்கள் தளபதி விஜய்கிட்ட சொல்லியிருந்தாராம். அப்போது தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியன் ஃபிலிமாலாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம், நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு நம்ம தமிழ் மக்கள் பார்த்து இந்த படத்தை ரசிக்கணும், அதுக்காக மட்டுமே இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணால் போதும் அப்படின்னு தளபதி விஜய் வந்து சொல்லவே, அதுக்கப்புறமா இல்லை இந்த படத்தில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நிறைய ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பார்த்து விட்னஸ் பண்ணுறதுக்கும் இந்த படத்தில் நிறைய எலமெண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம், அதனால் இந்த படத்தை வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக மக்கள் அத்தனை பேருமே பார்த்து ரசிப்பாங்க, இதெல்லாமே சஜஷன் மட்டும்தான், இதுக்கப்புறமா உங்களோட முடிவு தான் அப்படின்னு சொல்லவே தளபதி விஜயுமே படத்துடைய ஸ்கிரிப்டை கேட்டதுக்கு அப்புறமா பானிடியன் பிலிமா லியோ படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரா. டிரெக்டர் லோகேஷ், தளபதி விஜயோட மேனேஜர் ஜகதீஷ் அண்ட் நானு அப்படின்னு நாங்க எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணிதான் தளபதி விஜய் அவர்களை ஒத்துக்க வச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. சோ தளபதி விஜய் அவர்களுடைய கன்சர்னோட தான் இப்ப பானிடியன் பிலிமா இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு ஆரம்பத்துல இந்த படம் பானிடியன் பிலிமால எடுக்க வேணாம், தமிழ் ஆடியன்ஸ்க்கு மட்டுமே இந்த படத்தை டிரெக்ட் பண்ண போதும் அப்படின்னு தளபதி விஜய் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாரு. அப்படிங்கறத பத்தி தான் இப்போ ரீசெண்டா ப்ரொடியூசர் லலித் அவர்கள் ஷேர் பண்ணிருந்திருக்காரு. சோ கூடிய சீக்கிரமா இந்த படத்தோட ஷூட்டிங் முடிக்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாம நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வொர்க் எல்லாமே காத்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் மேல கூடிய சீக்கிரமாவே இந்த படம் லோகேஷ் கனகராஜோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இந்த படமும் இடம் பெற்றிருக்கா இல்லையா அப்படிங்கறதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் பொறுத்திருந்து பாக்கலாம். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸ் அப்படியே நினைச்சிருங்க. நான் புலின் நடிச்சிட்டாரு, இப்போ சிங்கத்துக்கு வந்து இறங்கியிருக்காரு. இல்லை ஒரு ஒரு வேலை எல்சியூவில் இல்லாமல் ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாக இருக்க வாய்ப்பு இருக்குமா? இல்லை இல்லை, யூனிட்டுக்குள்ள தான் சார், அதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட இந்த ப்ரோமோவில் எதிர்பார்த்தது என்ன, ஃபினிஷிங்கில் வந்து ஒரு கமல் ஒரு ஷாட் காட்டிட்டு பதம் கரெக்டாக இருக்கா பாரு தம்பி அப்படின்னு ஏதாவது சொல்ல, அதை கேட்டு இங்கே வந்து ஒரு பெரிய பிரியாணி விருந்துக்கு இந்த ஒரு சோறு பதம் அப்படின்ற முடிவு கூட அவர் வந்திருக்கலாம். அவர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் படத்துக்கான பிஜிஎம்மாக அவர் விட்டுருக்காரு. வந்து நினச்சிருந்தா வேறு எதுனா வந்து பேக்ட்ராப்பில் தளபதி தளபதினு சவுண்ட் வரா மாதிரியும் முதல்லையே வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை வந்து கொடுத்துடக்கூடாது. பேக்லைட்டில் கொஞ்சம் சுவையை குட்டி குட்டி எழுதி வச்சுங்க. அவங்களுடைய டார்கெட் வந்து இந்த படம் வந்து 1000 கோடி. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் வந்து இன்றைக்கி நம்ம ஷோவில் நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிக்கையாளர் அண்ட் மூத்த பத்திரிக்கையாளர், அதுக்கப்புறம் சினிமா விமர்சகர் ஜேஆர் பாலு சார்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து T67 டீசர்னு சொல்ல முடியாது ஒரு கிளிம்ஸ் வெளியே வந்திருக்கு, அதை பற்றி வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஓகே, ஸோ இப்போ தான் அந்த கிளிம்ஸ் பார்த்துட்டு வந்தோம். ஸோ மொத்தமாக ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே உங்கள் மைண்டில் என்ன வந்தது? அதில் அதுலேருந்தே போயிடலாம். இல்லை, அது வந்து ஆளாளுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ரசிகர்கள். வந்து ஆளாருக்கும் ஒரு கதையே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து டைட்டில் வேறு, இரும்பு கை மாயாவி அது இது, கார்த்தி ராய்ஸு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் விஜயின் மீது உள்ள பெரும் அன்புனுடைய வெளிப்பாடு தான் அதெல்லாம் இருந்துது. அதையெல்லாம் உடைச்சிட்டு வேற ஒரு ஒரு ப்ரோமோ வந்து பிரமாதமாக கொடுத்துட்டாரு லோகேஷ். அவருடைய ஸ்டைல்லையே வந்து ஏறக்குறைய விக்ரமை வந்து அப்படியே ஞாபகப்படுத்திச்சு. ஆமாம், இப்போ மொத்தமாகவே நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வர்றது அண்ட் அதுக்கப்புறம் சமட்டி வச்சு அடிக்கிறது எல்லாமே பார்க்கும்போது பின்னாடி வந்துட்டு ஒரு கேங் அவர் நோக்கி வந்துட்டு இருக்கு. இதெல்லாமே வந்து அந்த விக்ரமோட அந்த ப்ரீ வீடியோ பார்த்த மாதிரியே ஒரு ஒரு கிளிம்ஸ் வந்து தெரியுது. ஸோ அதே மாதிரி இருக்கா இல்லை அது ஒரு பேட்டர்னாக உருவாக்கிக்கிட்டாரா? இல்லை இல்லை, ஏற்கனவே அதனுடைய ஜெராக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அந்த சாயல் வாங்கல
அது இருக்காது வந்து. ஆனால் வந்து யாரும் யூகிக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஆனால் இது இந்த ப்ரோமோ வர்றதுக்கு முன்னாடி சில ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து லீக் ஆகிடுச்சு. அவர் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்டில்ஸ் வந்து வந்தது அப்படி இப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஓகே, உண்மையிலேயே லீக் ஆகிடுச்சா அல்லது வந்து திட்டமிட்டு வெளியிட்டு இது மேலே வந்து ஒரு பரபரப்பு உண்டாக்கணும்ட்டு முடிவு பண்ணாங்களான்னு தெரியல. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆரம்பத்தினுடைய ஒரு உற்சாகமான டானிக் அதை கொடுத்துட்டாரு லோகேஷ். ஓகே, அதே மாதிரி அதான் டைட்டில் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இரும்புக்கை மாயாவி சூர்யாவோட படத்துக்கு லோகேஷ் வச்ச பேருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கார்த்தின்னு சொன்னாங்க, ராய்ஸ்ன்னு சொன்னாங்க, அண்ட் ரோலெக்ஸ் மாதிரியே நிறைய எக்ஸ்எக்ஸ்னு முடிகிற மாதிரி பேர்கள்லாம் சொன்னாங்க. இப்போ லியோங்கிற பேர் வந்து எப்படிப்பட்ட ஒரு டைட்டிலாக இருக்குது, கேட்குறதுக்கு வந்து மாசாக இருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல வந்து விமர்சனங்கள் வந்தாலும் அந்த டைட்டிலை திரும்ப திரும்ப கேட்க கேட்க ஒரு எந்த மாசிகருக்கு என்ன வச்சாலும் அது வந்து கரெக்டாக புரிந்து போயிடும். விஜய்க்கு வந்து நான் புலின்னு நடிச்சிட்டாரு, இப்போ சிங்கத்துக்கு வந்து இறங்கியிருக்காரு அடுத்த கட்டமாக வந்து. உண்மையிலேயே வந்து பிரமாதமாக இருக்குது டைட்டில், வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க வந்து அவர் அந்த ஒரு சாக்லேட்டு ஃபேக்ட்ரி அவருடைய ஃபேக்ட்ரியோட ஓனராக எதுன்னு தெரியல, ஒரு சாக்லேட் உருவாகிறதுலேருந்து அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கார்லாம் வரா மாதிரியான ஒரு விஷயங்களோடு வந்து முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ப்ரோமோவில் எதிர்பார்த்தது என்ன, ஃபினிஷிங்கில் வந்து கமல் வருவார் போட்டிருக்காரு. எல்சியூ மென்ஷன் பண்ண விட்டதால ஒருவேளை ஸ்டாண்ட் அலோன் படமா இருக்குமா இல்ல யூனிவர்ஸ் குள்ள தான் கன்ஃபார்மா இருக்குமா? இல்ல இல்ல, யூனிவர்ஸ் குள்ள தான் சார் இருக்கும். வந்து அவர் வந்து அந்த ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்துட்டார் அவர், அது அதுல இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை தானே அவங்க வந்து திரும்ப திரும்ப அவருடைய ரசிகர்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அதுல இருந்து வரதுக்கான வாய்ப்பே இல்லை. சரி, இதுல எதையும் சொல்ல வேணாம் அப்படின்னு நான் எதிர்பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் எல்லாருடைய ரசிகர்கள் எதிர்பார்த்து தான் கடைசியாக ஃபினிஷிங்கில் வந்து அப்படி கமல் ஒரு ஷார்ட் காட்டிட்டு பதம் கரெக்டாக இருக்கா பாரு தம்பி அப்படின்னு ஏதாவது சொல்ல போகிறாரு. அந்த சாக்லேட்டோட பதம் இருக்கு இல்லைங்களா, அப்படி வச்சுருந்தாருன்னா இன்னும் மாசாக இருக்கணும். அது கமல் ஒத்துக்கிட்டு இருக்கணும், கமல் இருக்கார் ஆனால். அண்ட் எண்டிலுமே அந்த ஒரு ஒரு சிம்பிள் மாதிரி வந்து லியோன்னு போட்டிருக்காரு, அதுவுமே வந்து ஒரு சாக்லேட் கோட்டட், அந்த சாக்லேட் மேலே கோல்ட் கோட் பண்ண ஒரு சாக்லேட் தான் அது, அதுலேயுமே சாக்லேட் தருது. ஸோ இந்த சாக்லேட் அது பின்னாடி தங்க கடத்தல் கோல்டு மாஃபியா அந்த மாதிரி ஏதாவது கதை ரிலேட்டடாக இருக்குமா? மேபி இருக்கலாம் வந்து, ஏன்னா இதை ஒன்றாலும் கொண்டு போகிறதுக்கான விஷயம் இருக்குது. வந்து அங்கேயும் கூட போதைப் பொருள் கடத்தலாம் சாக்லேட் உள்ள வச்சு, ஏன்னா அவருடைய படங்கள்ல அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஜெயம் ரவியின் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி ஃபை ஆப்பில், லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன்.